ஐயா கிட்ட இதை ஒட்டிய மரணமிலா பெருவாழ்வு அதை ஒட்டிய இது மட்டும் நீங்க ஐயா கிட்ட ஐயம் தெளிந்து கொள்ளலாம். சுந்தரியம்மா வாங்க. சுந்தரியம்மா வாழ்க வளமுடன் ஐயா. அறிமுகப்படுத்தி. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்க பெருங்களத்தூர்ல இருந்து பேசுறோம். நீங்க எனக்கு சொல்லியிருந்த அந்த வள்ளலாரும் அந்த வேதாத்திரிய ஒப்பீடு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதுல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்மளுடைய வேதாத்திரியத்துல வந்து உடல் நலம் மனநலம் இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் யோகம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் அந்த பிரம்ம ஞானம் உணர்தல்னு அந்த ஆர்டர்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனா வள்ளலாருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர் யோகத்தை வந்து வேண்டாம், அது தேவையில்லாத விஷயம், மூச்சு பயிற்சி அந்த பிராணாயாமம் இதெல்லாமே எதுவுமே தேவையில்லை, உடலை வருத்துற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை, எந்த நேரமும் அந்த சிவாய நாமன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாலே போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யோகத்துல போயிட்டோம்னா அதுல இருந்து மீளறது ரொம்ப கஷ்டம், ஆனா சிவாய நாமன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் அருமை அப்படின்னே வந்து சொல்லி இருக்கிறாரு. அதுதான் கொஞ்சம் புரியலைங்க ஐயா. இல்ல சிவாய நம்ம அப்படின்னு வள்ளலா சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இந்த வள்ளலாருடைய சபை எங்கேயுமே சிவாய நம்ம நமசிவாய மந்திரத்தெல்லாம் அவங்க சொல்றதில்லை. அவங்க சொல்றது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த மந்திரம் தான். யோகத்துல ஈடுபட வேணான்னு மகரிஷி வள்ளலா சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற பத்தி தெரியல. ஏன்னா வள்ளலாருடைய கண்ணாடி பயிற்சியே ஒரு யோகம் தானே. அதே போல மகரிஷியை கொடுத்த பயிற்சிகள் எல்லாருமே வள்ளலாருடைய பிளஸிங் தான். ஒருவேளை வள்ளலார் சொல்லியிருந்தா அவர் எந்த அறிவு நிலையிலிருந்து அப்படி சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிச்சயமாக யோகம் இல்லாம ஒரு மனிதன் முழுமை அடைய முடியாது. ஞானிகள் நவகிரகங்களால பிறக்கிறாங்க, நம்ம எல்லாரும் அப்படி கிடையாது. ஆனா எல்லாருக்கும் பயிற்சி தேவை, பயிற்சி மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறனால்தான் அவர் அந்த காலத்துல குறைந்தபட்சமாக ஜோதியை காட்டி ஒரு சில வள்ளலாருடைய பயிற்சிகள்னு தனியா எதுவும் கிடையாது, அகவல் பாராயணம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்களே தவிர தனியா அவரு அவருடைய தீட்சை அன்பர்களுக்கு தீட்சை கொடுத்தாரு அப்படிங்கிற தகவல்கள் எதுவுமே இல்லை. ஆனா இது இதற்கு இப்படி சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை பற்றி உறுதியான தகவல் இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் அது நம்மளுடைய தவறான புரிதலாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பிளஸிங்ஸ் இருக்கிற மகிழ்ச்சி நமக்கு இவ்வளவு தவங்களை கொடுத்துருக்கும் பொழுது யோகத்துக்கு ஆப்போசிட்டா அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதான் என்னுடைய நம்பிக்கை. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்னு மாப்போ சிவஞானம் ஐயா புக்கு எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கு வள்ளலாருடைய வாழ்க்கைன்னு அதுல நான் படிக்கும் பொழுதுதான் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல வந்து வள்ளலார் கைப்பட எழுதின பல கடிதங்கள் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு, மாப்போசியே வந்து பண்ணிருக்கிறாங்க. சோ அதுல இருந்து தான் எனக்கு கொஞ்சம் அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. நான் உங்ககிட்ட வள்ளலாரே சொல்லியிருக்கிறாரா அந்த யோகம் பற்றி ஏதாச்சும்? ஆமா ஆமா, அதுல வந்து இருக்கிறதா தான் மாப்போ சிவஞானம் வந்து மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறாங்க. அதான் இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, வள்ளலாருக்கு யோகம் தெரிஞ்சிருக்கு, நவாகண்ட யோகம் செஞ்சிருக்கிறாரு, கண்ணாடி தவம் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, ஆனா யாருக்குமே கத்து கொடுக்கல. அப்போ ஒரு கத்து கொடுத்தா கொடுத்து தொட்டு தீட்சை கொடுத்து பார்த்து கொடுக்குற அளவுக்கு எல்லாம் மக்களுடைய அறிவு நிலை அந்த காலத்துல இல்ல. அதனாலதான் ஜோதியா அருவமும் இல்ல உருவமும் இல்லாது அப்படி கொடுத்து அது வழிபட சொல்லிட்டாரு. அப்படி அப்பேற்பட்டவர்களுக்கு தீட்சையும் கொடுத்து அவர்களை கொண்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சவாலாக இருந்திருக்கலாம். அதன் காரணமாக அவர் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அவருடைய அறிவு. ஆமா, அவருடைய பேரறிவுக்கு தான் இது வெளிச்சம். ஏன்னா அவருடைய அறிவை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. சாந்தி உமா காந்தன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சாமிஜியோட மஞ்சள் கரல் துண்டுக்கு எங்களுக்கு கேள்வி தெரியாத விடையா இருந்துச்சு, ஏன் மஞ்சள் கரல்ல துண்டு போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இந்த விளக்கங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நீங்க உங்களுடைய சொற்பொழிவு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குங்க ஐயா. வீட்டுல உட்காந்துக்கிட்டே நாங்க எல்லாமே உங்ககிட்ட இருந்து ஒரு சொற்பொழிவா கேட்டுட்டு இருக்கோம். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க. ரொம்ப அவசியம் நீங்க மறுபடியும் மறுபடியும் மேலும் நல்ல கருத்துக்களை தெரிவிக்கணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க அருமைங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
சூரிய கல்யாண் டீச்சர் வாங்க. ஐயா வாழ் வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, கருணாகரன் ஐயா வாழ்க வளமுடன், ராஜ்குமார் ஐயா ரொம்ப ரொம்ப வாழ்க வளமுடன். அதாவது வள்ளலாருடைய கருத்துக்களையும் நம்முடைய அருட்தந்தையுடைய கருத்துக்களையும் அழக ஒப்பீடு செஞ்சீங்க. அதுல இருக்கிற ஒற்றுமை வெற்றுமையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதுவும் அந்த கொடி உருவ கொடியில் இருக்கிற அந்த ஒற்றுமை உண்மைக்கே ரியல், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது தெரியாத விஷயங்களை கேட்டுக்கும் போது அப்புறம் நான் முதலியே கேட்டிருந்த இந்த கேள்வி கேட்கணும்னுட்டு, அதாவது ஏழு திரைகளுடைய இது தத்துவம் என்னன்னுட்டு, பட் முதலே சொல்லிட்டீங்க நீங்க அந்த நம்முடைய ஏழு சக்கரங்கள் தான் அப்படின்ட்டு. அதுல இருக்க அந்த நிறங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா ஐயா, ஒரு டவுட்டு. ரெண்டாவது வள்ளலாருடைய பிறந்த நாள் மாதம் சொன்னீங்களா ஐயா, நான் கவனிக்கலையான்னு தெரியல, அது ஒரு டவுட்டுங்க. அது பிறந்த நாள் அது தெரியல, 1823 ஒவ்வொருக்கும் ஒரு கலர் வச்சிருக்காங்க. அந்த ஏழுமே எக்ஸாக்டா வானவில் இருக்கக்கூடிய ஏழு கலரா தெரியும். அப்படி செக் பண்ணி வானத்துல இருக்கிற அந்த இந்த விப்ஜியாருன்னு சொல்லுவோம், இப்ப இந்த ஏழு தான் அது அப்படின்னா நிச்சயமாக அது சக்கரங்கள் தான், அதுல டவுட்டே கிடையாது. அதை நம்ம செக் பண்ணா தெரிஞ்சிடும். நான் இது வரைக்கும் செக் பண்ணத விஜயலட்சுமி அம்மா. வணக்கம் ஐயா, ரொம்ப சிறப்பான ஒரு ஒப்பீடு மகரிஷியும் அந்த ராமலிங்கம். இந்த வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படிங்கிறது வந்து மாலை நேரத்துல அந்த ஏழு கலர்களுமே நமக்கு வந்துட்டு தான் இருக்கும், பிரபஞ்சம் முழுக்கவே வரும். அப்ப அந்த மயிலோட வண்ணம் தோகை விரிச்ச மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ முத கேள்விக்கு அந்த வானவில் கலர், வானவில் கலர் ஏழு சக்கராசு, ஒரு பனித்துளி இருந்தா கூட அந்த ஏழு வண்ணத்தை பார்க்கலாம், ஒரு வைரத்தை பார்த்துக்கும் போதும் அதுக்குள்ள ஏழு வண்ணங்களை பார்க்கலாம். அப்ப அதுதான் அந்த அந்த வர்ண ஜாலம் தான் செகண்ட்லி மாறி இருட்டா மாறிடுது. அதத்தான் வானத்தின் மீது மயில் அடக்கண்டேன், மயில் குயிலா அப்படியே கருப்பு வானமும் மாறிடுது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி யார் சொல்றாங்க? இயல்பு உலகமும் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படிங்கிறது வான வானத்துல இருக்கனால வானவில் நீங்க நினைச்சுக்கிறீங்க, அப்படி கிடையாது. வானவில் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை குறிக்கிறது. வானத்தின் மீது மயிலாட கலருங்கிறது வான் அப்படிங்கிற வார்த்தையே என்ன வின்ன குறிக்கும். வான் அப்படின்னா வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு வரும். வான்னா வின் அர்த்தம், வின்னுக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தவெளின்னு அர்த்தம். அதனால வான் அப்படின்னாலே வானம்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. வானத்தில்ங்கிற வானம்ங்கிற வார்த்தையே விண்கலம் சக்தி கலத்தை தான் குறிக்கக்கூடியது. வானத்தில் மயிலாட கண்டேன்ங்கிறது பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடியது. மயில ஒவ்வொரு தோகையும் இருக்கு, அந்த ஒவ்வொரு தோகையும் அல்லது கேலக்சி பால்வெளி மண்டலம், பல பால்வெளி மண்டல சேர்ந்த மிகப்பெரிய பிரபஞ்சம். இந்த மயில் தோகை வரைச்ச மிக பிரம்மாண்டமா தெரியும் இல்லையா? ஆனா அதை மைனஸ் பண்ணி பார்த்தா கருப்பு சுத்தவெளி, அதாவது குயிலா மாறிடுச்சு. என்னதான் மிகப்பெரிய பிரபஞ்சமா இருந்தாலும் அது அணுக்களின் கூட்டுதான், அணுக்களை மைனஸ் பண்ணி பார்த்தா வெறும் சுத்தவெளி தான் இருக்கு. அதனால சுத்தவெளியில துரியாதீதத்துல சிவகலத்துல சக்திகளை ஒடுங்கி ஒன்றுமில்லாம போய் விடுது அப்படிங்கறது தான் மயில் குயில் குயிலுக்குள்ள ஒடுங்கிருச்சு அப்படிங்கறதான். வானவர்களுடைய நிறங்கள் கிடையாது. வாழ்க வளமுடன் மனோகரன் சார். வாழ்க வளமுடன் சார். பேசுங்க, இணையத்தில் இருக்கார் ஐயா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. மனவளக்கலையில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மரணம் இல்ல பெருவாடின்னு சொன்னீங்க, தவங்கள்லாம் சரியா செய்யறமா அந்த நிலையை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது சொல்லுங்க. இருக்கியா
அப்படி அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறனாலதான் மகரிஷி நமக்கு இவ்வளவு பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. அப்படி வாய்ப்பு இருக்கிறங்கிற நம்பிக்கையிலதான் நம்ம இவ்வளவு பயிற்சிகளும் செய்யறோம். நம்ம அதுக்கு மேல நம்முடைய கர்ம வினைகள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினைகள் நிறைய இருந்துச்சுன்னா சரி, நமக்கு சில பேருக்கு அது தடைப்படவும் கூடும். ஆனா நம்ம குருவை மதிச்சு வணங்கி தவம் செய்யும் பொழுது நிச்சயமாக குருவருள் நம்மளை உயர்த்தும். மனிதனுடைய ஆயுளானது மேக்சிமம் பாத்தீங்கன்னா 120 வயது ஆண்டு. இறைவன் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினைகளை பொறுத்து நமக்கு தெரியாது. ஆனா அந்த கர்ம வினை ஆண்டுகளுக்கு உள்ளாக குருவை கொடுத்துட்டார் இல்லையா, நம்ம அறிவித்திரு கோயிலுக்கு சேர்ந்துட்டோம், மன்றத்துக்கு வந்துட்டோம், பயிற்சி எடுத்துட்டோம், பிரம்மஞானி அருள்வியெல்லாம் ஆகியிருப்போம். அப்போ பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். எதற்கு மேல இறைவனுடைய அன்பும் கருணையுமான அந்த இறைவன் பேரறிவாக இருந்து நம்மளையும் அவர் தாங்கிட்டு தானே இருக்கிறாரு. தன் கடன் அடியேனையும் தாங்குதல்னு அப்பர் சொன்னாரு. நம்ம நம்மையும் தாங்கி கொண்டிருக்கிற இறைவன் நமக்கு ஒரு குருவை கொடுத்தாரு, நமக்கு பயிற்சிகளை கொடுத்துருக்கிறாரு. நம் வாழும் காலத்திலே பாவ பிரிவுகள் தூய்மையாகி நம்ம இறந்த பிறகு நம்ம சக்தி காலத்திலேயே சிவகலத்திலே கலக்கணுங்கிற அந்த கருணை அவருடைய உள்ளத்தில் இருந்தா அது நடக்கும். அது இறைவனுடைய அருள் தான் ஐயா. ஆனா நம்ம நம்பிக்கையோட குருவை குருவை குருவழியா நம்ம நம்பிக்கையா தொடர்ந்து பயிற்சிகளை செய்ய வேண்டியதான் நம்முடைய கடமை. ஆனா நான் அப்படி நம்ம அப்படி வணங்கும் போது நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. வாழ்க வளமுடன். பிரேம தயாளன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட ஸ்பீச் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. அதான் நான் எம்எஸ்சி செகண்ட் இயர் நம்ம செய்தாப்பட்டை மன்றத்துல பண்றேன். ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க எங்களுக்கு இருக்க சப்ஜெக்ட் எடுத்து பண்றீங்க. ஜஸ்ட் உங்க ஸ்பீச்சை கேட்டே நாங்க எழுதலான்ற அளவுக்கு அவ்வளவு அருமையா இருக்குங்க ஐயா. உங்களோட தாய் தந்தையருக்கு பெரிய நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கருணாகரன் ஐயா உங்களுக்கும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அருள்நிதி எம் நாகராஜ். ஐயா வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்ல இருந்து நாகராஜ் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த சொற்பொழிவு மிக மிக சிறப்புங்க ஐயா. மேலும் மேலும் மெருகேற்றிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க. நன்றி ஐயா. கேட்கணும் கேட்கணும்ன்ற அப்படியே அந்த இது ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க மகரிஷி அந்த திண்ணையில படுத்திருக்கும் போது பௌர்ணமி நாள் வந்து பேசினாரு அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருப்பீங்க. ஆனா நீங்க அந்த கேள்வி இருந்தது, ஆனா நீங்க சொல்லும் போதே அந்த விளக்கம் தானாவே எனக்கு விலை கிடைச்சிடுச்சு. அது என்னதுயா? இப்போ மகரிஷியோட வந்து இணையும் போது 10 ஆண்டுகள் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அதை இப்ப அதே அந்த விடை கேள்வி எனக்கு நிறைய நாள் இருந்தது, நீண்ட நாள். ஓ, இன்னைக்கு நீங்க அந்த இந்த வான்காந்தத்தினுடைய நடக்கக்கூடிய செயல்கள்னு சொல்லி அந்த உணவு கொடுக்கும் போது அந்த வந்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க பாருங்க. ஆமாங்க. அதுவே கிளியர் ஆகி போச்சு எனக்கு. அது அது நல்ல ஒரு விளக்கம் தான், சரியான ஒரு விளக்கம். ஆமாங்க. அதாவது பிரபஞ்சத்தை பிரபஞ்ச யூனிவர்சல் சோல் அப்படின்னு மகரிஷி குறிப்பிட்டிருக்காங்க. இங்கிலீஷ் புக்ல இதெல்லாம் இருக்கு இந்த வார்த்தை பிரபஞ்ச ஆன்மா. அது தமிழ்ல மகரிஷி வேற மாதிரி சொல்லுவாங்க. பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல், பிரபஞ்ச சமஸ்தி உயிர் அப்படின்னு சில இடங்கள் சொல்லுவாங்க. அது பேரறிவானது, அந்த அறிவு. அது பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா பதிவுகளும் அதை வாங்கி வச்சிருக்கு. அதனால வள்ளலாருடைய என்ன சிறுவயதாக இருந்தால் அவருடைய என்ன பதிவு, அந்நியார் தன்னை கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற என்ன பதிவு அது வாங்கி வச்சிருக்கு. அப்போ அதுவே வந்து தாங்குது, தாங்கி அந்த தரிசனம் கொடுக்குது. அதுதான், அதெல்லாம் மிராக்கிள் தான். அவங்க நவகிரகங்களுடைய அருளால பிறக்கிறவங்க. இதெல்லாம் நடக்கும். நீண்ட நாள் கேள்வி இருந்தது, இன்னைக்கு ஐயம் கிளியரா நல்ல தெளிவா விளங்கிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு டிவில பேட்டி காணும் பொழுது எதிரெதிர்ல உட்காந்து பேசுற மாதிரி ஐயா வள்ளலாரே நேரடியா உங்கள் மூலியமாக வந்து ரெண்டு பேரும் அவருடைய அந்த சுய வரலாறையே விளக்கின மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் ஐயா. என்ன பொறுத்த வரலாம் முடியாத இல்லையா? உண்மையே அதுதான். என்ன பொறுத்த வரலாம் வள்ளலாரே அவருடைய அந்த என்ன நடந்ததுன்றத உங்கள் மூலியமாக வந்து உண்மையிலேயே உங்க வாய்ஸ் சேஞ்சா இருந்தது. இப்ப நீங்க பேசுறதுக்கும் முன்னாடி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாவே. நான் உணர்ந்துகிட்டு தான் இருக்கிறேன். அந்த ஒரு நிலையில பேசுனீங்க கண்டிப்பா வள்ளலாரே வந்து உணர்த்தியதாகவும் வேதாத்ரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது எப்படி கலந்துரையாடுறோம் அது மாதிரி இருந்தது தான். என்ன பொறுத்தவரை நன்றி ஐயா. அது வள்ளலாருடைய நன்றி ஐயா. அது மரணத்தை கடைசியா சொன்னோம். அது ஏன் சொன்னோம்னா, நிறைய அன்பர்களை நிறைய ஆசிரியர்கள் அதை பத்தி பேசுறதே இல்லை. வள்ளலார் மகிழ்ச்சி காட்சி கொடுத்தாரு எல்லாம் சொல்றாங்க, ஆனா வள்ளலார் எப்படி இறந்தாருங்கிறத பத்தி மகிழ்ச்சி எழுத கவியை பத்தி எந்த ஆசிரியர் மூத்து இது வரைக்கும் எந்த ஆசிரியர் பத்தி நான் கேட்டதே கிடையாது. அந்த கவிக்கு எதுக்கு நமக்கு வம்புன்னு நினைச்சுக்கிட்டாங்களா என்னமா? எதுக்கு நம்ம பயப்படணும்?
அதிரசி சொன்னதை நம்ம எடுத்து சொல்றோம். இதுல இது பயப்படணும், நம்ம சங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான புத்தகத்துல வந்திருக்கிற ஒரு கருத்து, அது சங்கத்துடைய கருத்து தான். அதனால நம்ம உண்மையை சொல்வோம், அஞ்சாதீர் அறிவே தான் தெய்வம் என்போம், சுத்த வெளிதான் தெய்வம் என்று துணிந்து உரைப்போம் சொன்னவர். வள்ளலாருடைய மரணத்தையும் நம்ம சொல்வோம், அது அவர் மாம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சிறப்பு. அதே நேரத்துல அந்த வெளிநாடு போயிட்டு இருக்கும் போது மகரிஷி ஒரு மிராக்கல் பண்ண கேட்டாங்க பாருங்க, அவரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு உடம்பா மாத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு அற்புதம்ங்க ஐயா, நான் கேள்வியே படல. அற்புதமான எங்களுக்கு கிளாஸ்ல சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க ஐயா. ஒரு புக் சொன்னா உங்களுக்கு ப்ரொஃபசர் எம் கே தாமோதரன் அவருடைய அப்படிங்கிற அன்பு நெறி புதைப்பாக இருக்கும், ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருந்தா வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இங்க வார்த்தையே இல்லையா, வாழ்க வளமுடன். உங்களுடைய ஆராய்ச்சி ரொம்ப ஆழமா போகுதுங்க, இன்னும் மேலும் தொடரணும். இன்னும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது கிடைக்கணுங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க. வாழ்க சமிருத்தி வந்தீங்க. ஆமாங்க ஐயா, வாழ்க சமிருத்தி வந்தீங்க. உங்களுடைய அந்த சென்னை மண்டலத்துல தொகுப்பாளர்களுக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், உங்களுடைய மன்றம் இன்னும் மேலும் சிறப்படனையா. வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுக்கு அப்புறம் கர்நாடகால தான் அதிகமாக நம்முடைய மனவளக்களை பரவிக்கிட்டு இருக்கு, அலைகளையா நிறைய அங்கிருந்து மக்கள். எங்களை முந்திருவீங்க நீங்க, மகரிஷனுடைய ஆசைதான். அதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்ல. நன்றி. நாங்க டிசம்பர்ல ஒரு பிரம்மஞானம் நடத்தணும் கனடாவில, அருள்நிதி அருள்நிதி பிரம்மஞானம் ரெண்டும் நடத்தணுங்க ஐயா. 120 பேர் இந்த காலகட்டத்திலயும் 120 பேர் தைரியமா வந்து பிரம்மஞானத்தையும் அருள்நிதி ரெண்டும் ஒருங்க பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ரேவதி. வாழ்க வளமுடன் ஐயா. ரேவதி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா, வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு இது என்னன்னா, மரணமில்லா பெருவாழ்வு வந்து தெய்வ நிலை உணர்தல் அப்படிங்கிறீங்க, அப்ப வந்து பாவப்பதிவுகள் முழுமையா தீர்ந்ததுனாத்தான் தெய்வ நிலை உணர்றதுங்களா, இல்ல வினைப்பதிவு தான் தெய்வம்ங்கிறது தெரிஞ்சாலே தெய்வ நிலை உணர்றதா? தெய்வ நிலை வாழும் காலத்துல சுத்த வெளியேதான் தெய்வம்ங்கிறது இப்ப நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம மன்றத்துல இருக்கிறோம், என்ன நம்ம சுத்த வெளியேதான் தெய்வம்னு மன்றத்துல பயிற்சியில கொடுத்துருக்காங்க, இது தெரிஞ்சுக்கணும். இது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். மகிழ்ச்சி மூணு கொடுக்கறாங்க, இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன். நம்ம இவ்வளவு 10 லட்சம் பேர் பயிற்சி எடுத்திருக்கோம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும். இதுல எல்லாருக்கும் சுத்தவெளிதான் தெய்வம்ங்கிற தெரியும், ஆனா எத்தனை பேரு அந்த தவம் செஞ்சு அந்த அனுபவமாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அவரவருடைய மனதுக்கு தான் தெரியும். தவத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து செய்ய செய்யத்தான் அது தெரியும். இது எப்படி நீங்க தெரிந்து கொள்ள, எப்படி ஒரு உதாரணம்னா, நம்ம சின்ன வயசுல நம்முடைய அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இவர் தான் உங்களுடைய அப்பா அப்படின்னு அந்த நம்பிக்கையில தான் நம்ம வளர்ந்தோம். அது இன்ஃபர்மேஷன். அது மாதிரிதான் மன்றங்கள்ல சுத்தவெளி தெய்வம்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஆனா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம், நமக்கு நாம பெரிய ஆளானதுக்கு அப்புறம், நம்ம நம்முடைய உருவ அமைப்பு, உடல் அமைப்பு, நம்முடைய குண அமைப்பு எல்லாத்தையும் நம்ம அம்மா அப்பால ஒப்பிட்டு, ஓ இவர் தான் நம்முடைய அப்பா அப்படிங்கறத அம்மா சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அது கன்ஃபர்மேஷன். அது இதுதான், இந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீண்ட காலம் தவத்துலதான் வரும். அது அவரவர்கள் அந்த ப்ராக்ரஸ் நமக்கு உள்ளதான் நம்ம கணிக்க முடியும். அப்படி சுத்த வெளியதான் தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டு, நேத்து ஒருத்தர் வந்து பயிற்சி எடுத்தாரு, அவர் நல்ல ஒரு வருஷம் நான் பயிற்சி எடுத்தாரு, எல்லாம் தெய்வம் உணர்ந்துகிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் இந்த வருஷம் இறந்துட்டாருன்னா அவர் உடனே சக்திகளத்துல களத்துல கலப்பாரு அப்படிங்கறதுலாம் கிடையாது. அவர் தெரிந்து கொண்டது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். அவர் சின்சியரா தவம் செஞ்சு நம் மனமே இறைவனாக மாறணும். நீங்க துரியாதை தவம் செய்யும் பொழுது நம்முடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி ஆல்பா தீட்டா டெல்டா வரைக்கும் வரும். டெல்டா வரைக்கும் வந்து இறைவனோடு ஒன்றி கலந்து நிற்கும் பொழுதுதான் நமக்கு ஓகே, நம்ம ஒரு முழுமை அடைஞ்சிருக்கோம்னு நம்ம மனசுக்குள்ளேயே தோணும். வெளியில இருந்து யாரும் இதை கண்டுபிடிக்க முடியாது, ஸ்கேல் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு முழுமை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம அந்த முழுமையிலேயே பாவப்பதிகளும் தூய்மையாகுது. அதன் பிறகு நம்முடைய மரணம் நிகழும் பொழுது நம்ம அந்த மாதிரி பேரியக்க மண்டலத்துல மரணத்தை நம்முடைய உயிர் மெரிஞ்சாகும். அதற்கு பெயர் தான் மரணம் இல்லா பெருவாழ்வு. அதுதான், அதனால வெறும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. அப்ப 10 லட்சம் பேர் சுத்தவெளி தெய்வம்னு தமிழ்நாட்டுல தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்ப எல்லாரும் சக்தி காலத்துக்கு போயிட்டாங்களா? கிடையாது. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் தெரிய ஆனவர்கள் சில 1000 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு அது மரணம் இல்லா பெருவாழ்வு. அவருடைய மரணம் என்பது மரணம் இல்லா பெருவாழ்வு. சரிங்க, அருமையான விளக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சுபாஷினி செல்வா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. முதல்ல இன்னைக்கு நான் சென்னை மண்டலத்துக்கு வந்து நன்றி சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஜோதி தரிசனம் காலையில இருந்து அத லைவ் பார்த்துட்டே இருந்தோம். இப்ப உங்களோட ஸ்பீச் வந்து அதோட மேட்ச் பண்றப்ப நிறைய இது வந்து அலல்குமானே நேர்ல வந்து அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கற மாதிரியே இருந்துச்சு ஐயா. எக்ஸலண்ட். அது இல்லாம நிறைய நம்ம வந்து படிக்கணும், கத்துக்கணும். எம்எஸ்சி நாங்க முடிச்சிருக்கோம்,
ஆனா நாங்க நிறைய படிக்கணும் இன்னும் கத்துக்கணுங்கிற இத வந்து தூண்டுதல் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். அவங்க நிறைய ஒப்பீடு உங்களோட நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கேன். இன்னைக்கு கேட்டது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்ப அன்பும் கருணையுமா இருக்கனால மத்தவங்களோட பாவ பதிவை வந்து அவங்க நோயா வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? வந்து நம்ம இதுல வந்து நிறைய பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள் அப்படிலாம் இருக்காங்கல்ல, ரொம்ப தன்னை உணர்ந்து உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாம் பேசுறீங்கல்ல, அப்ப உங்ககிட்ட வந்து மன்றத்துல இருக்கிற அப்ப நிறைய பேர் அவங்களுடைய குறைகளை, அவங்களுடைய அறியாமையை வந்து பதிவு பண்றாங்க இல்லையா? அதுல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது, இந்த மாதிரி நோய் கடாம நம்மள எப்படி காத்துக்கிறது? ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டாலே நம்மளையே அறியாம நிறைய வந்து புரியுதுமா? நீங்க எதுவரை பயிற்சி எடுத்திருக்கீங்க உங்களை பத்தி? நான் வந்து துணை பேராசிரியருக்கு இப்ப அப்ளை பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த பயத்தோட கேள்வி கேட்கறீங்க. நம்ம அன்பு கரையுமே யாருக்காச்சும் இப்ப ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா கூட பாவு பதிவு டிரான்ஸ்பர் ஆயிருமோ? அப்படி எல்லாம் கிடையாதுமா. அதாவது நம்ம மன்றத்துல இருக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கணும், பல பேர் நம்ம கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, அவருடைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க, அவருடைய கஷ்டங்கள் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட பேசுறதோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்வதோ இது எல்லாமே இது ஒரு சாதாரண கருணையான நிகழ்ச்சி. ஆனா அதுக்காக மகரிஷி நம்மளும் இந்த இடத்துல ஒண்ணு கிடையாது. அவங்க தெய்வமாகவே நிக்கிறவங்க, தெய்வமாகவே இருக்கிறவங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவங்க உள்ளத்துல அன்பு கருணை மட்டும்தான், எந்த கமிட்மெண்ட்டும் அவங்களுக்கு இருக்காது. அப்படி பறந்து விருந்து இறைவனாக விருந்து நிக்கிற அவர்களும் இன்னைக்கு நம்ம துணை பேராசிரியர்கிற பட்டம் நமக்கு கொடுத்துட்டாங்க, பேராசிரியர் பட்டம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக நமக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது கிடையாது. பட்டத்தை கொடுத்துட்டா தகுதி தானாகவே வந்துரும்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த தகுதி நமக்கு வந்துருச்சா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். உண்மையாவே அப்படி பேராசிரியர் ஆகிட்டோம், நமக்கு நிறைய பேர் இப்படி வருவாங்களே, அப்ப நமக்கு நிறைய பாவப்பதிவுகள் வந்துருமோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டியதில்லை. அது பெரிய பெரிய மகான்களுக்கு தான் அது அப்படி நடக்குமே தவிர நம்ம எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இதுவுமே பாத்தீங்கன்னா இல்ல, எனக்கு என்னன்னா நமக்கு வந்து ஒரு அருள் காப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒரு பாதுகாப்புக்காக மகரிஷி கொடுத்துருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்தது. நீங்க இப்ப நடத்துறப்ப அததான் நான் உங்ககிட்ட இது பண்றதுக்காக. அது அவங்களுடைய பாவப்பதிவுகள் நமக்கு வந்து நமக்கு நோயா வந்துருமான்னு நீங்க கேக்குறீங்க அப்படிதானா? இல்லையா, இப்ப நிறைய எனக்கு நான் என்னோட இதுல இருந்து கேட்கல, ஏன்னா நான் வந்து இப்பதான் நான் வந்து பொதுவா அது புரியுது புரியுது பொதுவா தான் நீங்க கேக்குறது பொதுவா அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திருக்கேன். என்னுடைய அனுபவத்துல என் ஃபேமிலியிலேயே ஒரு நம்ம இதுல இது மாதிரி ஆன்மீகம் இல்லாமல் யோக நிலைக்கு போய் பொது தொண்டு ஆற்றின ரெண்டு பேர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட மரணம் வந்து கேன்சர் நோயினாலதான் இருந்தாங்க. எல்லாரையுமே ரொம்ப அன்பும் கருணையுமா பாப்பாங்க. கிடையாது ஞானிகளுக்குதான் இது போன்ற, ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இது வள்ளலார், இது போன்ற மகான்களுக்கு தான் இது போன்ற ரிசீவிங்கெல்லாம் நடக்குமே தவிர ஒரு நம்ம பேராசிரியர் ஆகிட்டோம் எல்லாத்தையும் உணர்த்து தவம் செய்யட்டோங்கிற எல்லாருக்கும் இப்படி எல்லாம் நடக்காது. அப்படி அந்த ரெண்டு பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய சொந்த கர்ம வினை தான். அது அவருடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு முன்னோர் செஞ்சதுதான். அப்படி பார்த்தா மகரிஷி கூடவே இருந்த சில பேராசிரியர்களும் இப்படி இறந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு பேராசிரியர் விபத்துலோட இறந்திருக்கிறாங்க மகரிஷி காலத்திலேயே, அப்படியெல்லாம் இறந்திருக்கிறாங்க. அப்ப மகரிஷி கூடவே இருந்து காப்பாத்தலையே, அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய அதாவது நம்முடைய கர்ம வினைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதைதான் வள்ளுவர் சொல்வாரு, ஊழி ஊழிர் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழலும் தான் முந்துரும். இந்த ஊழ்வினை விட வலிமையான இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பாவப்பதிவுகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீ என்னதான் மற்றவங்க நான் சூழ்ந்திருந்தால் அதுதான் முந்திக்கிட்டு வந்து செயலாகும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவார். அது மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய துணை பேராசிரியர் பேராசிரியனாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் முன்னோர்கள் மூலமாக வந்த கருமனைதானே தவிர பிறர் மூலமாக வந்தது அப்படிங்கிறது ரமணரையோ வள்ளலாரையோ மகரிஷியோட நம்ம எல்லாரையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கறதுதான். அவர்கள் தெய்வமாகவே மாறிவிட்டவர்கள். நமக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க, அவங்களும் அது அவங்களுடைய கேரக்டர் சைக்காலஜியும் அன்பு கருணையா தான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால இப்படி இறந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு முடிச்சு போடுவதுங்கிறது இயல்புதான். அப்படியெல்லாம் இல்லை இருக்காது அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான நம்பிக்கையுமா. ஓகே, ஏன்னா நம்மளோட அறியாமையை வந்து அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். உண்மைதான். ஆமா, சில பேர் இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அருள்நிதி ஆவாங்க, அதுக்கப்புறம் மன்றத்துக்கு வர மாட்டாங்க, தீட்சையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அருள்நிதிங்கிற பட்டம், அகத்தாய்வு எடுப்பாங்க, பிரம்மயான் எடுப்பாங்க, அருள்நிதி ஆவாங்க, அதுக்கப்புறம் மன்றத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா தீட்சையை கொடுத்தா மத்தவங்க பாவப்பதி வந்துருமோன்னு ஒரு பயம். அப்படியெல்லாம் கிடையாது. அதை பார்த்தா மகரிஷி ஒரு மகரிஷி ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த அவங்க நான் அருள்நிதி ஆகிறேன் ஆகிட்டேன், ஆனா தீட்சை கொடுக்க மாட்டேன் சுவாமிஜிங்கிறாங்க. ஏமா எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னாங்க. மகரி சொன்னாங்க, தீட்சை நீங்க கொடுக்கறதாக நினைக்கிறீங்களா? மகரி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, தீட்சை நீங்க கொடுக்கறதாக நினைக்கிறீங்களா? இப்ப தீட்சை நம்ம கொடுக்கல,
மகரிஷி தான் கொடுக்குறாரு. கிணறு தண்ணி ஒன்றும் தானாக ஒன்றும் வயலுக்கு இறைக்கல, அது பூமி அடியிலிருந்து ஊற்றுதான் கிணறு வழியா வருது. மகரிஷி தான் நம்ம மூலமா டீச்சை கொடுக்குறாரு. அதே போல மற்றவர்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்தாலும், துணை பேராசிரியா இருந்து பேராசிரியர் வந்து அனுமக்கருடமையாக இருந்தாலும், அப்படி ஒருவேளை பதிவு வாங்கினா அது மகரிஷி தான் வாங்குறாரு தவிர அவருக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு அதெல்லாம் தேராது. அப்படியெல்லாம் எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா நம்முடைய பயிற்சியே எளிய முறை குண்டலினி யோகம் தான், எல்லா வகையிலும் சேஃப்டி தான் இது. அதனால வாங்குற, அப்படி ஒருவேளை நீங்க வாங்குவதாக இருந்தா அது குரு வாங்கிக்குவார், குருவோட கலந்து அது சூனியமாக விடும். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா எங்களோட எல்லா விதமான சின்ன சின்ன கேக்குற டவுட் வந்து ரொம்ப சில்லியா கூட இருக்கலாம், அத கூட வந்து இந்த மாதிரி இதுலதான் வந்து நிறைய இது வந்து நிவர்த்தி பண்றீங்க. என்னோட க்வெஸ்சன் வந்து மத்தவங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸா இருக்கும், மத்தவங்களோட இதா இருக்கும். ரொம்ப நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். கட்டாயிருச்சு அடுத்தவருக்கு. அப்புறம் அன்பர்கள் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அப்படி அருள்நிதி ஆகிட்டு துணை பேராசிரியர் ஆகிட்டு நம்ம டிசியோ தவம் இது நடத்தலன்னா அந்த கிணறு நான் தண்ணியே இறைக்க மாட்டேன் வயலுக்குன்னு நினைச்ச எப்படி இருக்கும்? அந்த கிணறுடைய தண்ணி எல்லாம் குன்றி பாசம் பிடிச்சி கிணறு கெட்டு விடும். அது இறக்கி இறக்கத்தான் அதுக்கு பூமி ஊற்று கொடுக்கும். அது போல நம்ம டிசியை கொடுக்க கொடுக்கத்தான் குரு நமக்கு கொடுத்துக்கிட்டு பாரு, நம்மளும் நல்லா இருக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். ஆத்மஸ்ரீ சாய்ராம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் இலங்கையிலிருந்து சாய்ராம் ஆத்மஸ்ரீ பேசுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க உரை சிறப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த அம்மா சொன்ன கேள்வி இந்த ஒரு தொடராகவும் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து தன்முனை போட நாங்கள் தான் தீட்சை கொடுக்குறோம்ன்ற ஒரு தன்முனை போட கொடுத்தா பாவபதி வருமென்று எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, அப்படியாங்க ஐயா? அப்படியெல்லாம் அப்படி தன்முனை போட இருந்தால் தீட்சை கொடுக்கவே முடியாது, அதான் உண்மை. இல்லை நாங்கள் செய்கிறோன்று கொடுப்போம் தானே? இல்லை அது நாங்கள் செய்கிறோங்கிறது எப்பயுமே ஒரு கருவியாக தான் நம்ம நினைத்து கொள்ளணும். ஒருவேளை நான் தான் டீச்சை கொடுக்குறேன்னு அவங்க நினைச்சா கூட அவங்க கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஆழியாருக்கு போய் அருள்நிதி பயிற்சி எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், கைகளை நீட்டி கைகளை உயரத்துல மகிழ்ச்சி அவர் காலத்துல நேரில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்ப வீடியோலையும் அதை காமிக்கிறாங்க. அது வீடியோல மகிழ்ச்சி கையை நம்ம உயரத்து சொல்லுவாங்க, கை அப்படியே அசைக்கும் பொழுது அந்த ஆற்றல் நம்ம கையில படுறத உணர்றோம். அவர் இறந்த பிறகு வீடியோல கூட அந்த ஆற்றல் நம்ம உணர்றோம். அப்போ குருவுடைய ஆற்றல் தான் நம்ம கிட்ட வந்து அதுதான் நமக்கு நம்ம சாகுற வரைக்கும் நம்ம டீச்சை கொடுத்தாலும் அந்த ஆற்றல் தான் நமக்கு இப்படி வருது. அதனால நான் கொடுக்குறேன்னு நினைச்சாலும் சரி கொடுக்கலன்னு நினைச்சாலும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரு தான் கொடுக்குற இடத்த, நாம வெறும் கருவிதான். கிணறு வெறும் தண்ணியை சப்ளை தான் பண்ணதே தவிர கிணறு தண்ணியை உற்பத்தி பண்ணல, அதுதான். இன்னொன்னு பாவ பதிவுகள் வந்துருங்கிற பயம் எந்த இடத்துலயும் இல்லை. அப்படியெல்லாம் யாருடைய பாவ பதிவுகளும் அப்படியெல்லாம் வாங்கிட முடியாது. வள்ளலாரோ தாய்மானவர் மற்ற மகான்கள் ரமணர்களா இருந்தனால உடனே அவங்களோட நம்ம போய் முடிச்சு போட்டக்கூடாது. அவங்கள தெய்வமாக நிக்கிறவங்க நம்ம எல்லாம், அவங்களாம் 1,000,000 படி மேல இருக்கிறவங்க, நம்ம இப்பதான் ஒரு படி ஏறி இருக்கோம். அதனால அவங்களும் நமக்கு நம்மளை போன்ற மனிதர்கள் கை காலோட இருந்தாங்கிறதுக்காக அவங்க நம்மள ஒப்பிட்டு நம்ம மனதில் கொள்ளக்கூடாது. டீச்சை கொடுப்பதனாலேயோ மற்றவர்களுக்கு நமக்கு தவம் நடத்துவதனாலோ எந்த விதத்துல நமக்கு எந்த ஒரு பாவப்பதிவு வராது. அப்படியெல்லாம் பாவப்பதிவுலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு எல்லாம் மனவளக்கிலையில கடினமான முறை சிக்கலான முறை கிடையாது. இது பேரே சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, சேஃப்டி குண்டலினி யோகா தான். அதனால நாம டீச்சை கொடுக்கல எந்த இடத்துல பாவப்பதிவு வராது. டீச்சையை கொடுக்கலான்னா தான் பாவப்பதிவு வரும். ஏன்னா மகரிஷி கிட்ட நம்ம ஏன் அருள்நிதி பயிற்சிக்கு போறோம்? ஏன் பிரம்மஞானத்தோட நிறுத்தலாம்ல? அப்ப அருள்நிதிக்கு போனா மற்றவங்க தீட்சி கொடுக்கணும் தெரிஞ்சானே போறோம். அப்ப அந்த பட்டத்துக்காக மட்டும் போயிட்டு நம்ம தீட்சியை கொடுக்காம இருந்தா தான் நம்ம குரு துரோகம் பண்றோம்னு அர்த்தம். அப்ப நமக்கு தேவை பட்டம் குரு தேவையில்லைன்னு அர்த்தம். அதுதான் பாவப்பதிவு ஆகுமே தவிர குருவை மீறி நிற்கிறோம். அது குருவை வணங்க கூசி நின்றேனான்னு வள்ளலார் சொல்வாரு. குருவை என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம செய்யணும். குரு அடுத்தவங்களுக்கு டீச்சை கொடுக்கறதுக்காக தான் உனக்கு நான் அருள்நிதி பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னா அது பயிற்சியை எடுத்துட்டோம் பட்டம் வாங்கிட்டோம்னா நீ மண்டலத்துக்கு போய் டீச்சை கொடுக்கணும். கொடுக்கலன்னா தான் அது குரு துரோகம், அது பாவப்பதிவு. கொடுத்தாலாம் பாவப்பதிவு கிடையாது. அதே சமயம் இப்ப நாங்களும் ஒரு பக்குவமான ஆக்கல, இப்ப நாங்க பயிற்சி செஞ்சு தவம் செஞ்சு கண்ணாடி பயிற்சி எல்லாம் செஞ்ச அன்பர்களா இருக்கிறவங்க தான் தீட்சை கொடுத்தா தான் அந்த தீட்சை பெறுறவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்படி ஒரு கருத்து இருக்காங்க ஐயா. இல்ல நேத்து அருள் நேத்து ஆடியார் போய் அருள்நிதி பயிற்சி எடுத்துட்டு இன்னைக்கு ஒருத்தர் தீட்சையை கொடுத்தாலும் ஈக்குவல் தான். நன்றாக தவம் செய்த பேராசிரியர் கொடுக்கறது ஈக்குவல் தான். பாவனை தான் ரொம்ப முக்கியம். அங்க அந்தத்துல இறையாற்றலையும் குருவாற்றலையும் நினைச்சுக்கிட்டு கொடுக்கும் பொழுது நாம பயிற்சி செய்தாலும் செய்யலனாலும் அது அவங்களுக்கு போகும். நாம பயிற்சி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கடமை. நம்ம அப்ப எதுக்கு துணை பேராசிரியர் ஆகிறோம், எதுக்கு பேராசிரியர் ஆகிறோம்? பயிற்சி நம்ம செஞ்சா தான் நம்மளே செய்யலன்னா மற்றவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கும் பொழுது இன்னும் நிறைய பேருக்கு நல்லா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தானே. அது ஒரு ஊக்கம், ஊக்கத்திற்காகத்தானே தவிர எப்பேற்பட்ட அருள்நிதிகள் கொடுத்தாலும் டீச்சை டீச்சை தான்.
நான் இந்த ரெண்டு கருத்தும் கேள்விப்பட்டதால நானும் திருச்சியா கொடுத்தது கிடையாது, அதான் நான் அதை கிளியர் பண்ணேன். ஒருத்தர் சொல்லுவாங்க ஐயா, இப்ப பேராசிரியர் ஓவன்ட்டு சொல்லுவாங்க, அப்போ நான் என்னால அவங்க திருச்சிய நல்லமாய் அமைஞ்சிடு போயிட கூடாது என்று கூட யோசிப்பேன் இல்லையா. அது மகரிஷி நமக்கு இவ்வளவு செஞ்சுட்டு தான் டிசி கொடுத்தாரு, அது போல நாம அப்படி இருக்கணுங்கிறதுதான். மகரிஷி அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிச்சதாகவும் செஞ்சு எல்லாம் செஞ்சுதான் அந்த காலத்துல கொடுத்தாங்க. நம்முடைய சூழ்நிலைக்காக செய்யாம போய்விட்டாலும் நாம கருவியாகிறது மகரிஷி தான் கொடுக்கிறாரு. நம்ம நம்ம நம்முடைய பொறுப்புணர்ச்சிக்காக அதை சொல்றது, நம்ம பயிற்சி செய்யணும் அது உண்மைதானே. நம்ம பயிற்சி செய்து விட்டு இதாக கொடுக்கறதுதான் நம்முடைய மனசாட்சிக்கு நேர்மையானது. சரிங்கய்யா, நன்றி. நான் வந்து இன்னொரு கேள்விதான் கேட்க வந்து, இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்டோன்னா நான் அது தொடரா இதை கேட்டுட்டேன். எனக்கு என்ன க்வெஸ்சன்னா, அந்த எங்களோட எண்ணம் தான் அந்த ஒரு தோற்றம் தெரிகிறது என்றும் சொன்னீங்க, அப்புறம் வந்து அந்த பொண்ணா மாற்றுறாரு அது ஒரு சடப்பொருளா வருதுல்ல, அது மற்றது அந்த சாப்பாடு கூட ஒரு சடப்பொருளா, அது அவர் சாப்பிட்டாரா தண்ணி எல்லாம் தெரிஞ்சுது என்று சொன்னா, அப்ப அது எங்களோட எண்ணம் என்று சொன்னா அது எண்ணம் வேற ஒரு பொருளா நாங்க அது தொடுறது அந்நியாராக வருது அந்த உண்மை, உணவு உண்மையான உணவு தான். வள்ளலார் தங்கத்தை உருவாக்குனாருன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் உண்மையான தங்கம் தான், அதை விட கூடவே தான் இருக்கும். எப்படின்னா எல்லாமே அணுக்களின் கூட்டு தானே, எண்ணத்தின் சக்தி அணுக்களின் கூட்டை மாற்றும். இன்னைக்கு தங்கமா இருக்கிறது நாளைக்கு தகரமா மாற்ற முடியும், தகரமா இருக்கிறது தங்கத முடியும், இல்ல அணுக்களின் கூட்டுதான். ஏன்னா தெய்வமே இந்த பஞ்சபூதங்களா வந்திருக்கு, தெய்வமே இவராக வந்து எல்லாத்தையும் உணர்ந்திருக்கும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும், அவங்க நினைக்கலன்னா கூட அவங்களுடைய கருணையால அது நடக்கும். அந்த வகையில் அந்நியர் வந்தது உணவை ஊட்டுவது எல்லாம் இவருடைய எண்ணத்தினால வந்தது, ஆனா அந்த உணவு உண்மையான உணவு தான், அந்த தண்ணி உண்மையான தண்ணிங்கனால தான் காயாம இருந்து காலையில வரைக்கும் பாக்குறாங்க இல்லையா, அதனால உண்மையான தண்ணீர் தான். அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா பிரபஞ்ச இந்த ஆன்மா தான் அந்த அணு அந்த இடத்துல அணுக்களை கூடி தண்ணியாக மாறும், ஒரு அணுக்கள் கூடி அண்ணியாக மாறும். இதுதான் தண்ணியாக மாறுறது, தண்ணியாக மாறுறது உண்மைதான். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றல் தானே எல்லாமாக இருக்கு, நமக்குடைய சாப்பாடு சாப்பாடு தான் நமக்கு உடம்புல வெயிட்டா மாறுது, அது எல்லாம் அணுக்களை எங்க இருந்து வந்தது, நம்மளை சுத்தி இருக்கிற அது பிரபஞ்சம் தானே, அதுல இருந்து வந்த உணவுப் பொருளை சாப்பிட்றவங்க எல்லாமே அணுக்களின் கூட்டு தான். ஸோ ஞானிகளுடைய எண்ணங்கள் அணுக்களை கூட்டு விக்கும், அது உண்மைதான், அது உண்மையான உணவு தான், உண்மையான தோற்றம் தான் அதெல்லாம். ஆனா அது நீடிக்காது, அது மறைஞ்சிரும், அதுதான் அன்னியார் மறைஞ்சிட்டாங்க, காலையில உண்மையான அன்னியார் வந்தது. ஓ இல்ல, சில நேரம் நீங்க அந்த இந்த உதாரணம்னு சொன்னீங்கல்ல இல்லங்க ஐயா, அந்த ஒரு ஆளை நாங்க நினைச்சிட்டு இருந்தா பாக்குறதெல்லாம் அவங்களா தெரியும், அது எண்ணத்தின் இதுன்னு சொல்லி, அதுதான் எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபிளிக்ட் ஆயிருந்துச்சு. அது நாம பார்க்கும் நமக்கு தெரியுது எண்ணம், அவர்களுக்கு அவர்களுக்கு தெரிவது வாங்காந்தம், நமக்கு தெரியுது நம்முடைய சைக்காலஜி, நம்முடைய மூளையுடைய மனதுடைய இயல்பு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அவர்களாகவே அந்த உருவம் தெரிவதுங்கிறது. நம்ம அவங்களே அடிக்கடி நினைக்கும் பொழுது வெளியில அந்த ப்ரொஜெக்ஷன், இது சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதாவது மகான்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அணுக்களை சேர்த்து உண்மையான அந்நியாரை கொண்டு வரும். நாம நம்முடைய அந்நியாரை தேடுனா வேற ஒரு பெண்ணுடைய தலையில நம்முடைய அந்நியருடைய தலை தெரியும், நாம போய் திக்க கொண்டோம். ஆனா வள்ளலார் நினைக்கும் பொழுது வாங்காந்தமே அந்நியாராக வரும், இதுதான் அவருக்கும் நமக்குள்ள அத்தியாசம். உங்க போன் நம்பர் எடுக்கணும்னா சட்ல போட்டுடுங்க, நான் நிறைய நினைக்கிறேன்னா. சரிங்கம்மா, நான் சேர் பாக்கறேன். கிடைக்கல எனக்கு இது வரைக்கும். ஒரு முறை நான் சாதனை இது திருப்பூர் வங்கிய வரைக்கும் அன்னைக்கு மழை டைம், நான் நெடுக உங்களோட ஸ்பீச் கேட்கணும், இந்த எனக்கு இந்த ஞானிகள் அதெல்லாம் கேட்க தெரிஞ்சோணும் தெரிஞ்சு கொள்ள விருப்பம். ஒரு முறை வந்து அண்டை இலங்கையில இருக்கேன், நான் கொழும்புல. ஓ கொழும்புல, நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து சிவசைலம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, நானும் திருநெல்வேலி இப்ப சென்னையில இருக்கேன் ஐயா, பாளையங்கோட்டை அறிவித்திரு கோயில்ல. அவங்க வந்துட்டு அந்த இடத்தையே கொடுத்து நல்லா தீட்சை கொடுத்து தொண்டு பண்ணாங்க. யார் அகத்தாய் வந்தாலும் சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அம்மா கேன்சர்ல தான் இறந்தாங்க, எனக்கு கூட அவங்க தான் தீட்சை கொடுத்தாங்க. இப்ப நம்ம உடலுக்கு தானயா இந்த பதிவுகள் எல்லாம், அவங்க ஆன்மா வந்து
முக்தி அடையும்லயா, பயிற்சிகள் கரெக்டா பண்ணுவாங்க, நல்ல தொண்டு பண்ணாங்க. புரியுது கேள்வி, உடலுக்கு தான் பதிவாங்கன்னு இல்ல, பதிவுகள் உயிருக்கு தான், உயிர்ல இருக்கிற பதிவு தான், வினைப்பதிவே தேகம் கண்டாய், நம் பெற்றோர்களுடைய உயிர்ல இருக்கிற பாவப்பதிவுகள் தான் தன்னை தூய்மை செய்து கொள்வதற்காக இந்த உடலை கட்டுது. அதனால உடல்ல பாவப்பதிவு கிடையாது, உயிர்லதான் பாவப்பதிவுகள். அது தனக்கு தன் பதிவுகளுக்கு ஏற்ற ஒரு உடலை கட்டி கொண்டு இந்த வருடத்துல இத்தனை இப்படி இறக்கணுங்கிறது அதனுடைய கட்டமைப்பு டிசைன். அப்படி ஒண்ணு, அவங்க சின்சியரா தவம் செஞ்சாங்க, அவங்க கூட கேன்சர் வந்து இறந்துட்டாங்களே அப்படின்னு கேக்குறது. ஒருத்தவங்க சின்சியரா தவம் செஞ்சாங்கிறத நம்ம வெளியில இருந்து கண்டுபிடிக்க முடியாதுமா, உள்ள இருந்துதான் அவங்க சரி உண்மையாவே சின்சியரா அப்படி தவம் செய்திருந்து இறைவன் ஒரு பெற்றிருந்தாலும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊழிர் பெருவழி ஆகுல மற்றொன்று சூழலும் தான் முந்துரும், கர்ம வினைகள் நிறைய இருக்கும் பொழுது இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குமா, இது தவிர்க்க முடியாது. இறைவனுடைய செயல் விளைவு தத்துவம் எல்லா இடத்துலயும் மிஸ்டேக் இல்லாம நடக்கும். மகரிஷி கிட்ட வந்துட்டாலும் அப்படியே எல்லாம் சாகாம இருந்துருவோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது, எல்லாம் இப்ப தேனாரும் பாலாரும் ஓடுங்கிறது கிடையாது. பாவப்பதிவுகள் எங்க இருந்தாலும் செயலாகும், ஆனா ஒரு குருவின் துணையோட இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவோ பாதுகாப்பு கிடைக்கும். ஹலோ, பாதுகாப்பையும் மீறி நமக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அது நமக்கு உண்டான பாவப்பதிவுகள் கர்ம வினைகள் தானே தவிர வேற ஒன்று இல்லை. அவருடைய கர்ம வினைகள் அப்படி இருந்திருக்கு, அவர்கள் பிறக்கும் பொழுதே கொண்டு வந்த கர்ம வினைகள் அப்படி இருந்திருக்கு. இன்னொன்னு, கேன்சர் வந்து அவங்க இறந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இப்ப நம்ம பயிற்சிகள் செஞ்சு பாவப்பதிவுகளால் தூய்மை பெற்றனால அந்த அளவு ஒரு கஷ்டத்தோட இறந்திருப்பாங்க. இதே இது இப்ப இந்த பயிற்சி செய்து பாவப்பதிவுகள் குறையாம இருந்திருந்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லயோ இன்னும் முடியாத ஸ்டேஜ்ல ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமா இருந்து இறந்திருப்பாங்க. அந்த வகையில் பதிவுகளை குறைச்சி விட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். வெளியிலிருந்து ஒருத்தங்க நல்லா தவம் செஞ்சாங்க அப்படிங்கிறத யாரும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறோம், ஏன்னா காலையில 4 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு சிவகாந்த பெருக்க பயிற்சி, அதனால 8:30 முடிக்க சொல்லி ஆர்டர். ஸோ இன்னைக்கு வந்து தைப்பூசம்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். வாழ்க வளமுடன். அடுத்து ராஜகோபால் ஊத்துக்குழி ஐயா வாங்க. ராஜகோபால் ஐயா சென்னை மண்டலத்துக்கும் ராஜ்குமார் ஐயாவுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகள். இந்த தைப்பூச நாள்ல இப்படி ஒரு சிறப்பான தலைப்புல வள்ளலார் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்னீங்க ஐயா, மகரிஷி ஒரு கேள்வி கேட்டார்னு சொன்னீங்க ஐயா, நீங்க டீச்சர் கொடுக்கறதா நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி, நான் 7 மணி வரை நீங்க தான் பேச போறமா நினைச்சிட்டு இருந்தேன் ஐயா. ஆனா 7 மணிக்கு மேல உங்க பேச்ச கேட்ட பிறகு மகரிஷிக்குள்ள வள்ளலார் உங்களுக்குள்ள மகரிஷி இருந்து பேசுற மாதிரி ஒரு உணர்வு. இங்கயா 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வடலூர் போயிட்டு வந்தாங்க, இன்னைக்கு வடலூர் போற மாதிரி பிளான் இருந்தது. ஆனா வடலூர் போகாமலே வள்ளலார் வந்து எனக்குள்ள சூக்குமா, ஒரு நமக்குள்ள யாரெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அவ்வளவு பேருக்குள்ள சூக்குமமாக வள்ளலார் இறங்கிய உணர்வு இங்கயா ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த இளம் வயதுல 33 வயசு நினைக்கிறேன், இந்த இளம் வயதுல இவ்வளவு சிறப்பா ரொம்ப அற்புதமா இருந்தீங்க, தொடர்ந்து உங்களுடைய இந்த குரு சேவை தொடரட்டும். நன்றிங்க. சென்னை மண்டலத்துக்கும் ராஜ்குமார் ஐயாவுக்கும் கலந்து கொண்ட இறை என்பவர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொகுப்பாளர் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா, சிறப்பான உரை. நன்றி. அதாவது வள்ளல் பெருமானாரோட பிறப்பு வாழ்க்கை வரலாறு அப்படி சத்திய ஞான சபை துவக்கம்னு ஒரு ஒரு பாயிண்ட் விடாம எல்லாமே நல்ல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நவகண்ட யோகம் சித்துக்கள், அவர் செய்த சித்துக்கள், பல சித்துக்கள், அதை விட மகரிஷியோட ஒவ்வொரு கம்பாரிசன் ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் ரொம்ப அருமைங்க. நிறைய விஷயங்கள் நாங்க தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வள்ளல் பெருமானோட கண் பார்வை பதிந்த அந்த கண்ணாடி இருக்கிற இடங்கள், அதை பத்தின ஒரு இது அருட்பெரும் ஜோதியோட விளக்கம், அந்த அருட்பெயர் ஆற்றல் தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்ன விளக்கம், கொடிய பற்றின விளக்கம் எல்லாமே ரொம்ப அருமைங்கய்யா, சிறப்புங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ கடைசியா மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு அந்த ஒரு கடைசியில அந்த டாபிக் சொன்னதும் ரொம்ப ஒரு டச்சிங், நல்ல ஒரு இதா இருந்ததுங்க. வாழும் காலத்திலேயே ஒருவர் வந்து அந்த பாவப்பதிகளை அழித்து அந்த சுத்த வெளியை அறிந்து கொண்டு நாம அதுக்கப்புறம் நாம இருந்தாலும் அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு நீங்க சொன்னது ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி உரை. இன்று நமக்கு வள்ளலாரின் மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து அளித்த சென்னை பேராசிரியர் டாக்டர் ஏ ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் வ
வரவேற்புரை மற்றும் வாழ்த்துரை அளித்த சைதை பேராசிரியர் வி எஸ் கருணாகரன் ஐயா அவர்களுக்கும், தன்னார்வ தொண்டர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் சென்னை மண்டலம் சார்பாகவும், இந்த ஜூமினைக்கு இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியை பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய தினம் நமக்கு மாலை நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி ராசாத்தி மகேந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி ராசாத்தி மகேந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக இன்றைக்கி சைதை மன்றத்தில் சைதை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் வந்து காலையில் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் திருவருட்பா அகவற்பாராயணம் பண்ணாங்க. ஒரு 100 பேருக்கு அன்னதானம் நடந்தது. இது வருடா வருடம் தைப்பூசம் அன்று நடக்கும். அது மன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு 26 வருடங்களாக தைப்பூசம் அன்னைக்கு தான் மகரிஷி எல்லா நிகழ்ச்சிகளை, ஐ மீன் ஓப்பனிங், ஆரம்பம், அது கடக்கால் போகிறதா இருந்தாலும் சரிதான், ஒரு கட்டடம் திறக்கிறதா இருந்தாலும் சரிதான், ஒரு எது துவக்கம், எந்த துவக்கமாக இருந்தாலும் அது வந்து தைப்பூசத்தில் தான் மகரிஷி அவர்கள் துவங்குவார்கள். அதன்படி சைதை மன்றமும் 26/1/1996 தைப்பூச அன்னைக்கு தான் ஆரம்பித்தது. அறிவித்திருக்கோயில் கட்டட பணியும் திறந்து தான் தைப்பூசத்தில் தான் திறந்தோம். தொடர்ந்து வருடா வருடம் தைப்பூச அன்னைக்கு மன்றத்தில் ஆண்டு விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா 5/2 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2வது மாதம் தான் நாங்கள் வந்து இங்கிலீஷ் இதில் வச்சுக்கிட்டோம். ஏன்னா தைப்பூசம் வந்து மாதம் இதில் வந்து முன்னாடி வரும், பின்னாடி வரலாம், நடுப்புற வரும். அதனால் அந்த ஆண்டு விழாவை மட்டும் 5/2 மட்டும் வச்சுக்கிட்டோம். ஆக அதே மாதிரி 5ஆம் தேதி அருப்பிரகாச வள்ளலார் வருவிற்க திருநாள் அன்றும் சைதை மன்றத்தில் அன்னதானங்களும் அகவர் பாராயணம் எல்லாம் திருமறைகள்லாம் படிப்பாங்க சைதை சன்மார்க்க சங்கத்தினர். இது ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதை நாங்கள் யாருக்கும் வெளியில் சொல்கிறது இல்லை, இது வெளியே பப்ளிசிட்டியும் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி அது நடந்தது. உண்மையிலே நான் ராஜகுமாரை நான் ரொம்ப ராஜகுமாரை இன்வைட் பண்ணலான்னு கூட நினச்சிட்டு இருந்தேன். சரி பாவம் அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அவர் ஆஃபீஸில் காலேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். வாய்ப்பு இருந்தால் அடுத்த வாட்டி ராஜகுமார் சார் கண்டிப்பாக வந்து கலந்து வாழ்க 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 ரொம்ப சந்தோஷம். நிரஞ்சனா நீங்கள் பிரம்மஞான கவி பாடுறீங்களாம்மா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். இதம் திணிவு மடிப்பு வில சுழலும் நும் விண்ணாம். இதம் திணிவு மடிப்பு வில சுழலும் நும் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல். நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை வகை, தன் மாத்திரைகளை வகை. மலை காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா. மலை காதி விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா. முறையாய காந்து அலை மனமாமுயிருடுகளில், மனமாமுயிருடுகளில். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா. மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா. மா பிரம்ம ஞானமாம் உள் வாழ்